அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/9/2022 சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 32 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 to 10:30 மணி வரை. குளிகை 6:00 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 to 3 மணி வரை. சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம். இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமைக்கு ஆளாக நேரிடலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியம் கிடையாது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வு ஏற்படும். நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரலாம். உங்களது தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். கண்களுக்கு தக்க மருந்துகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பானது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். என்றாலும் அமைதியான சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை. பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். முறையாக திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை கடன் வாங்க நேரிடலாம். அதிக செலவினங்கள் கடன் வாங்க நேர்வதற்காக அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயாருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். இதன் காரணமாக அதிகமான பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மீதனம் ராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீர்கள். என்றாலும் பிரார்த்தனை, மந்திர ஜபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். முறையான திட்டமிடல் மூலமாக நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை காரணமின்றி உங்களது துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த இத்தகைய நடவடிக்கையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. உங்களது தேவைகளை சமாளிப்பதையே கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி உபாதைக்கான வாய்ப்பு உள்ளது. உணவில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இனிப்பு பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மனதில் நம்பிக்கை நிறைந்து இருப்பதன் காரணமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி உங்களது துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது. உங்களுக்கு பிரியமானவருடைய விசேஷத்திற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையுடன் முயன்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆழ்ந்த திருப்தியை உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை நேர்மையான முயற்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து முடிப்பீர்கள். சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அலுவலக பயணம் சம்பந்தமாக உங்களது துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள். இருவரும் நல்ல தருணங்களை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள இத்தகைய பயணங்கள் உதவிகரமானதாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை கிடைக்கும். குடும்பத்திற்கான பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சாதாரணமாக போக்கினாலே உங்களது ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள முடியும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம். தடைகளை எதிர்கொள்வது கடினமானதாக இருக்கலாம். எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. பொறுமையுடன் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலையை சமாளிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது. உங்களது பிரச்சனைகளை தீர்க்க இது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பது என்பது கடினமானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் சிறியதொரு உடல்நல பாதிப்புகளுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை. அன்றாட அலுவல்களை கவனமாக செய்வது மிகவும் நல்லது. பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டியது மிகவும் சிறப்பானது. மேலும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக காணப்படும். கடின முயற்சி மூலமாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடினமான பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது சமநிலையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம். உங்களுக்கு பிரியமான ஒருவரின் உடல் நலத்திற்காக ஏற்படும் திடீர் செலவு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நற்பலன்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது முயற்சிகள் உங்களுக்கு நற்பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடன் ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் செயல்திறன் மேம்படும். உங்களது பணியில் நேர்மறை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பேசுவதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து வர வேண்டிய நீண்ட கால நிலுவை பணம் வந்து சேரும். வங்கி இருப்பு அதிகரிக்க அது உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, கடினமான முயற்சிகள் செய்தால் இன்றைய நாளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம். உங்களது திறமைகளை மேம்படுத்த இந்த நாளை பயன்படுத்துங்கள். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும். பணி சுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் மீது அக்கறை காட்டி துணையுடன் அதை பற்றி ஆலோசனை செய்வதன் மூலமாக புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, உங்களது இலக்குகளை அடைய கடினமான முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் இன்று நல்ல விளைவுகள் ஏற்படும். பணியை பொறுத்தவரை இன்றைய பணிகள் சற்று சவாலானதாக இருக்கும். பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படலாம். இது உங்களது துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். அதனால் உங்களது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்களது உடல்நிலை ஆரோக்கியமானதாக இருக்காது. உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். உங்களது செயல்திறன் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக இன்று துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய நடத்தையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் காணப்படுகிறது. நிதிநிலையை கவனமான முறையில் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி பிரச்சனைகள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது மற்றும் மருத்துவத்தை அணுகுவது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும். முயற்சியே இல்லாமல் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணையை அமைத்து செயல்படுவது சிறப்பு.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பணவரவு காணப்படும். சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். நேர்மறையான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.